தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் உடனான தனது மோதலை மன்னிக்கவும் மறக்கவும் தயாராக இருப்பதாக காங்கிரசின் மூத்த தலைவர் சச்சின் பைலட் கூறினார். ராஜஸ்தானில் கடந்த 2018 காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது முதல் முதல்வர் அசோக் கெலாட்டுக்கும் துணை முதல்வராக இருந்த சச்சின் பைலட்டிற்கும் இடையே அதிகார மோதல் இருந்து வருகிறது. கடந்த 2020 முதல்வருக்கு எதிராக சச்சின் போர்க்கொடை தூக்கியதை தொடர்ந்து துணை முதல்வர் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து சச்சின் பைலட் நீக்கப்பட்டார். கட்சி தலைமையின் பலகட்ட முயற்சியின் விளைவாக அசோக் கெலாட் மற்றும் சச்சின் பைலட் இணைவார்கள் என்று எதிர்பார்ப்பு நிலவி வரும் நிலையில் சச்சின் பைலட் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், முதல்வர் அசோக் கெலாட்டுடனான மோதலை மறக்கவும் மன்னிக்கவும் தயாராக இருக்கிறேன். கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சமீபத்தில் சந்தித்தேன். அவரது வார்த்தைகள் அறிவுரைகளைப் போலவே இருந்தன. அவர் எப்போதும் விரும்பத்தகாத எந்த வார்த்தையையும் பயன்படுத்த மாட்டார். ராஜஸ்தானில் வரவிருக்கும் தேர்தலில் ஒன்றாக சேர்ந்து போட்டியிட தயாராக உள்ளேன். நான் ராஜஸ்தான் காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது அனைவரையும் அரவணைத்து சென்றேன். இப்போது முதல்வர் கெலாட்டும் அனைவரையும் அழைத்து செல்ல முயற்சிக்கிறார். கூட்டு முயற்சியால் மட்டுமே தேர்தலில் வெற்றி முடியும். தேர்தல் வெற்றிக்கு தங்கள் தனிப்பட்ட முயற்சியே போதும் என்று யாரும் கூறிவிட முடியாது என்று சச்சின் பைலட் கூறினார்.